வெல்கம் டு கிரியேட்டிவிக்கு. இது உங்கள் விக்னேஷ்குமார் ஆர்கே. ஸோ இன்றைக்கி நான் நிற்கிற இடத்தோட பேர் வந்து பெருஞ்சாணின்னு சொல்லப்படுற ஒரு இடம். ஸோ இங்கே வந்து முக்கடல், பெருஞ்சாணி, பேச்சிப்பாறை போன்ற மூன்று டேம் வந்து ஒன்றா ஜாயின் ஆகுது. ஸோ அந்த காட்சிகளை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அந்த ஏரியா போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய ரெகுலர் வியூஸெல்லாம் மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ரெயினியாக இருக்குது. ஸோ அந்த இதோடய நம்ம ஃப்ளோவில் வந்து டேமுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பியூட்டினஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ வாங்க, என்ன ஃபாலோ பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கே இங்கே வந்து ஒரு அற்புதமான ஊர் இருக்கிறது வந்து எனக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி நான் பார்த்து அப்படியே அட்மையர் ஆகிட்டேன். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடங்களெல்லாம் வந்து இவ்வளோ நாள் மிஸ் பண்ண அப்படின்னு. ஸோ அந்த இடத்த நீங்கள் நான் வந்து பக்காவை காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், அந்த வியூவை பாருங்கள், என் பேக்கில் இருக்கிற வியூவை பாருங்கள். ஸோ இங்கே இருக்கிற பனானா கல்டிவேஷன், ஸோ பனானா ட்ரீ, ஸோ பனானா ட்ரீன்னு சொல்லலாம். அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரப்பரு, ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோக்கனட்டு. ஸோ இதெல்லாமே எங்களோட ஊரோட கல்டிவேஷன். ஸோ இங்கே வந்து முக்கியமான சாகுபடின்னு சொல்கிற இந்த எல்லா விஷயந்தான். ஸோ அதுக்கிடையில் வந்து இப்படி ஒரு அணை இருக்கிறது வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் இல்லை. ஸோ அதை தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வாங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டான விஷயங்கள்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். நேராக இப்படியே நடந்து போய் அப்படி போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. ஸோ நம்ம அங்கே போய்டும். ஸோ மாஸ்க் வந்து எங்கே போனாலும் ரொம்ப முக்கியம். ஸோ என்னை சுற்றி வந்து யாருமே இல்லாதனால நான் வந்து மாஸ்க் யூஸ் பண்ணல. ஸோ யா ஃபைன், போவோம் வாங்க. ஸோ அங்கே பாருங்கள் அந்த இடத்த, இது எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து அவங்க கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ கிட்டத்தட்ட நம்ம பேச்சிப்பாறை அந்த மாதிரியான டேமோட இது தான். ஸோ இவங்க கிட்டத்தட்ட மாத்தூர் பிரிட்ஜுக்கு ஹைட் மாதிரி ஒரு ஃபீலு. நேச்சரோட கிஃப்டே இதுதான். ஸோ என்னோட சேர்ந்து வீடியோ மேனும் நனைஞ்சிக்கிட்டே வராரு. சாரி நண்பா. இது மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் க்ரியேட்டிவிக்கு சேனலோட விளாக் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ரெய்னி விளாக் வந்து இன்றைக்கி தான் பண்ணுறேன். அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நனைஞ்சிக்கிட்டே வாங்க, நான் உங்களுக்கு ஏரியா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ ட்ராப்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, நம்ம வந்து ஒரு ஓரங்கி. ஸோ கொஞ்சம் ரெயின் வந்து அமர்ந்ததுக்கப்புறம் வந்து நான் இந்த இடத்த வந்து நீட்டாக காமிக்கிறேன். ஓகே. ஸோ அம்மா, நம்ம ட்ரிப்பில் வந்து வீடியோ மேன் சேர்த்து, ஸோ இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து மிஸ்ஸிங். இப்போதைக்கு நாங்கள் வந்து 6 பேர் வந்து வந்திருக்கோம். அடிஷ்னல் வாய்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ அது வந்து நான் கண்டுக்காதீங்க. என்ன நான் முதல்ல சொல்லியிருப்பேன், பேச்சிப்பாறை, முக்கடல், பெருஞ்சாணி அப்படிங்கிறத வந்து ஒன்று செய்கிறது அப்படிங்கிறது. ஸோ ஆக்சுவலாக அது வந்து தவறு. இங்கே வந்து பேச்சிப்பாறை, சிற்றாறு அண்டு பெருஞ்சாணி, இந்த மூன்று அணைகள் தான் இங்கே வந்து காமனாக இருக்கிற அணைகள். ஸோ அதை தான் வந்து நான் மென்ஷன் பண்ண வேண்டியது. ஸோ வந்து சாரி ஃபார் தட். அண்ட் இங்கேருந்து கொஞ்சம் அந்த டேம் வியூலேருந்து கொஞ்சம் இறங்கி, இதாக ஆக்சுவலாக வந்து இந்த அணையானது வந்து மன்னர்களால் கட்டப்பட்டது. ஸோ இதோட தோற்றத்தை பார்த்தீங்களா தெரியும், ரொம்பவும் பழமை வாய்ந்த ஒரு அந்த டிசைன். ஸோ இதுவே வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டியிருந்தாங்க அப்படின்னா இது வந்து கல் போன்ற இதில் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த அணை, ஸோ இது வந்து மன்னர்கள் கட்டினதுனால வந்து இந்த மாதிரி தெரியுது. ஸோ இந்த வழியாக நடந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா அங்கே வந்து 2 சேனல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த சேனலை போய் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடுவோம்.
இந்த இடத்தோட பேர் வந்து பாண்டியன்கால் பட்டணங்கால்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சேனல் ஆனது வந்து ரெண்டாக பிரிஞ்சு வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அதை வந்து நான் மேலே போய் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரொம்பவும் ஓல்டு ஒரு டேமு. ஸோ இங்கே பாருங்கள், தண்ணி வந்து இங்கே ஃப்ளோ ஆகி ஃப்ளோயாக அப்படியே வருது, வந்து அப்படியே இந்த டேமுக்கு மறுபக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாக ஸ்பிளிட் ஆகி போகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு காட்சி வந்து இங்கே தான் பார்க்க முடியும். ஆக்சுவலாக நம்ம வந்து நிறைய டேம்ஸ் விசிட் பண்ணியிருப்போம். ஸோ டேம்ல இருந்து எக்ஸிட் ஆகிற வாட்டர் எல்லாமே ஒரே ஃப்ளோவில் வந்து சேனல் வழியாக வந்து ஃப்ளோ ஆகி போகும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் ஆகி போகுது. அதுதான் இங்கே இருக்கிற இந்த பாண்டியன்கால் பட்டணங்காலோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து பாண்டியன்கால் போகிற சேனல் அண்ட் அது வந்து பட்டணங்கால் போகிற சேனல். ஸோ நெய்மில் ஏதாச்சும் மாறுதல்கள் தான் மன்னிக்கவும். எவ்வளோதான் நம்ம வந்து இயற்கையை பாதுகாத்தாலுமே கூட சைட் பை சைடு வந்து சில நேச்சுரல் விஷயங்கள் எல்லாம் வந்து நடந்துகிட்டே தான் வருது. இங்கே பாருங்கள், நேச்சுரல் கிடையாது, இது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. இவ்வளோ அழகான ஒரு தண்ணி போகிற இந்த நதிக்கரையில் வந்து அங்கே பாருங்கள் ஓரமாக வந்து பாட்டில் வேஸ்டஸ் எல்லாம் வந்து டம்பாக இருக்குது. ஸோ நான் வார வழியில் வந்து நிறைய இதை மாதிரி கவனித்தேன். ஸோ தயவுசெய்து இது மாதிரியான இடங்களுக்கு வந்தால் நீங்கள் கொண்டு வர பொருட்களை வந்து இங்கே வந்து வீசாதீங்க. ஸோ நீங்கள் கொண்டு வரதை அப்படியே கொண்டு போனீங்கன்னா அவ்வளோ வந்து ரொம்ப நல்லது. அது ஒரு ரிக்வெஸ்ட்டாக நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த டேமில் இருந்து இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த பக்கம் இதுதான் வந்து நம்ம ஊர்களில் இருக்கிற எல்லா ஆறுகளுக்கும் தண்ணி போகிற ஒரு முன்னோடினே சொல்லலாம். இங்கே இருந்தால் வந்து இந்த வாட்டர் ஃப்ளோ ஆனது வந்து ஆரம்பிக்கிற இடம் இது. ஸோ இங்கேவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மணல் தான். இதுக்குள்ளே வந்து ஏக்டாக கோடிக்கணக்கான மதிப்புள்ள மணல்கள் வந்து இங்கே இருக்குது. பட் யாராலையுமே சுரண்ட முடியாது, ஏன்னா வந்து இது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே வந்து எதுவுமே ஜஸ்ட் நம்ம வந்து விசிட் பண்ணி அதோட வியூஸை பார்த்துட்டு போகலாமே தவிர வேறு எதுவுமே இங்கே பண்ண முடியாது. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்கள் அந்த ரெண்டு சேனல் வந்து ஸ்பிளிட் ஆகுதுன்னு சொன்னேன்ல, ஸோ அதோட வாட்டர் ஃப்ளோ வந்து அந்த வழியாக போகுது. ஸோ அது நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இங்கேருந்து தான் பேச்சுப்பாறை போன்ற அணைகளுக்கு வந்து நீர்கள் வந்து எடுத்து செல்லப்படுது. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இங்கே இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ இங்கேருந்து நாங்கள் இனி நெக்ஸ்ட் வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அந்த இடத்தோட பேர் வந்து உலக்கை அருவின் நாங்கள். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ குட்டி பிரேக், ஸோ ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அந்த ஏரியாவில் போய் உங்களை சந்திக்கிறேன். ஸோ பாய்.